அமெரிக்காவும் இந்தியாவும் பிரித்தானியாவும் யுத்தத்தில் புலிகளிடம் தோற்க சம்மதிப்பார்களா? அதன் பின் இது உங்களின் கையால் நடக்கும் அவர்களின் யுத்தம். இதில் தோல்வி வந்தால் இது அவர்களின் தோல்வி. அமெரிக்காவும் இந்தியாவும் பிரித்தானியாவும் யுத்தத்தில் புலிகளிடம் தோற்க சம்மதிப்பார்களா? அவர்கள் பார்த்து கொள்வார்கள். சர்வதேச சக்திகளே, இந்த யுத்தத்தை நியாயப்படுத்தி அரசாங்கத்தின் பின்னால் நின்று கொள்ளும். அவர்கள் எங்கள் பின்னால் நிற்பதற்கான நியாயம் ஒன்றை அவர்கள் கையில் கொடுத்து விட்டால் போதும், அவர்களே யுத்தத்தை நடத்தி முடிப்பார்கள். உண்மையிலே மிக அற்புதமானவர்கள். இன்றைக்கி நடந்திருக்கிற அந்த இனப்படுகொலைக்கு ஒத்துனது இந்த உபாயங்களை மட்டுமல்ல, இந்த உபாய செலவுகளையும் யுத்தத்திற்கான நியாய தர்மங்களையும் அவர்களே தத்தெடுத்து கொள்வார்கள். அதன் பின் இது உங்களின் கையால் நடக்கும் அவர்களின் யுத்தம். இதில் தோல்வி வந்தால் இது அவர்களின் தோல்வி. அமெரிக்காவும் இந்தியாவும் பிரித்தானியாவும் யுத்தத்தில் புலிகளிடம் தோற்க சம்மதிப்பார்களா? அவர்கள் பார்த்து கொள்வார்கள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகளை வந்து கொழும்பின் இரவு மாளிகை ஒன்றில் கூடும் கூட்டத்தில் அனைவரும் சூழ்ந்திருக்க அறிமுகமாகின்ற ஆள்தான் புனித செல்வன். இந்த கதையில் ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த புனித செல்வன்கிற ஒரு கேரக்டர். பச்சை தமிழரான இந்த ஆசாமி தான் ஜனாதிபதி சந்திரிகாவின் குடும்பத்துக்கு மிக மிக நெருக்கமானவர். பொதுமக்கள் எவ்வளவு பேர் செத்தாலும் அந்த சாவை எப்படி சர்வசுத்தமாக நியாயப்படுத்துவது என்கிற அரிய ஆலோசனைகளை அள்ளித்தரும் ஆலோசகர். அக்கூட்டத்தில் அரசியலில் எப்படி காய்கள் நகர்த்தப்பட வேண்டும், சதித்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், அது இலங்கை அரசியலை மட்டுமல்ல இந்தியாவின் அரசியலை, சீனாவின் அரசியலை, அமெரிக்காவின் அரசியலை எப்படி சமநிலைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என அக்குவேறு ஆணிவேராக எடுத்து வைக்கிறார் புனித செல்வன். இல்லை இல்லை, புனித செல்வின் ஊடாக புவிசார் அரசியல் சூழலை நமக்கு புரிய வைக்கிறார் குணா கவியழகன். ஈழத்தின் இலக்கியவாதிகளில் சிலர் சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்ளும் விதமாக தமிழகத்தின் ஆரிய மாயைகளில் அடைக்கலம் தேடிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் குணா கவியழகனோ கம்பீரமாக எழுந்து நிற்கிறார். எண்ணற்ற இடங்களில் அவை வெறும் வார்த்தைகளா அல்லது நம்முள் பெரும் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தவல்ல வாழ்வியல் பாடங்களா என்கிற பிரமிப்பே எழுகிறது. சொல்ல ஏராளம் உண்டெனினும் தாராளமாக சொல்லலாம் ஓரிரண்டையாவது. ஜனாதிபதி மாளிகையின் மந்திராலோசனை கூட்டத்தில் புனிதர் புனித செல்வன் பேசும் ஒரு பேச்சு போதும் சாம்பிளுக்கு. அதில் புனித செல்வன் வந்து அந்த சந்திரிகா அவங்களெல்லாம் வச்சுட்டு அந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசுகிறார். அந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசுகிறது, இந்த யுத்தத்தில் பேரழிவுகள் வரலாம், இப்போது புலிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர சர்வதேச சக்திகள் துணை நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் பேரழிவை மீறி இந்த யுத்தத்திற்கு அந்த நாடுகள் ஆதரவளிப்பதற்கான முகாந்திரத்தை நாம் விட்டு வைக்க வேண்டும். வேறு சிங்கள அரசுக்கு அந்த ஐடியா சொல்கிறார். அப்படி செய்தால் சர்வதேச சக்திகளே இந்த யுத்தத்தை நியாயப்படுத்தி அரசாங்கத்தின் பின்னால் நின்று கொள்ளும். அவர்கள் எங்கள் பின்னால் நிற்பதற்கான நியாயம் ஒன்றை அவர்கள் கையில் கொடுத்து விட்டால் போதும், அவர்களே யுத்தத்தை நடத்தி முடிப்பார்கள். உண்மையிலே மிக அற்புதமானவர்கள். இன்றைக்கி நடந்திருக்கிற அந்த இனப்படுகொலைக்கு ஒத்துனது இந்த உபாயங்களை மட்டுமல்ல, இந்த உபாய செலவுகளையும் யுத்தத்திற்கான நியாய தர்மங்களையும் அவர்களே தத்தெடுத்து கொள்வார்கள். அதன் பின் இது உங்களின் கையால் நடக்கும் அவர்களின் யுத்தம். இதில் தோல்வி வந்தால் இது அவர்களின் தோல்வி. அமெரிக்காவும் இந்தியாவும் பிரித்தானியாவும் யுத்தத்தில் புலிகளிடம் தோற்க சம்மதிப்பார்களா? அவர்கள் பார்த்து கொள்வார்கள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகளை வந்து அதைத்தான் வந்து அந்த காலங்களில் போராளி சொல்லும்போது இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுங்கிற அந்த வார்த்தை புவிசார் அரசியல் சூழல்பா தமிழில். அப்படி ஒரு நாவலுக்கு மதியில் இந்த வித்தை வந்து ஈழத்தெழுத்தாளர்கிட்ட மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். நான் 83 இதை படிக்காமச்சிருந்து சே கணேசலிங்கம், யோகநாதன், முன்னே கே நம்ம டேனியலோட இது தலை சிங்கத்தது இப்படியே தொடர்ச்சியாக வந்து அதன் பிற்பாடு வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் நம்ம சயந்த நம்ம தமிழ் நதி மத்தியில்
இதில் தோழனோட இது என்பது மிக மையமாக இந்த புவிசார் அரசியல் சூழலை எப்படி கொண்டு வருது, கடத்தி கொண்டு வருது. அதில் கணேசனோட நாவல்கள் அன்னைக்கு படிச்சிங்கன்னா கூட காதலுக்கு மத்தியில் வந்து அரசியலை கொண்டு வருவார். என்ன மனம் உங்களோட ஃபேக்டரி இன்னைக்கு ஸ்ட்ரைக்காம அது எது விட்டுன்னா உடனே அங்கே காதல் விட்டுட்டு அந்த ஸ்ட்ரைக்கான காரத்துக்குள்ளே போவாங்க. அதான் ஈழத்தினோட படைப்புக்கும் நான் தமிழ்நாட்டினுடைய படைப்புக்குமான வித்தியாசமாக பார்க்குறேன். நான் என்னோட அறிவு கட்டி நான் இதவர். இதை வந்து தம்பி வந்து மிகச்சரியாக அது படிக்கார். அந்த நாவலில் கடைசியை முடிக்கும்போது பிற்பாடு ஆதியும் வசந்தராவும் என்னவானார்கள், சிங்களப்படையே சிதறடித்த செண்பகா பிற்பாடு எப்படி வழிநடத்தினார், வாழ வழியின்றி ஊர் ஊராய் அலைந்த சனம் எல்லைப்படையாகவும் கிராமப்படையாகவும் மாணவர் படையாகவும் மாறி இறுதியில் மக்கள் படையாக எப்படி பரிணாமம் பெற்றது என்பதையெல்லாம் இங்கு வாசிப்பதை விட போர்லல் கதையை நீங்கள் வாங்கி வாசிப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.